ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் டவர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் பொதுவாக மொபைல் டவர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட்டும் பண்ணும் அதே டைம் வந்து டேட்டாவை ரிசீவும் பண்ணும் இந்த மொபைல் டவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல்லுலார் டெக்னாலஜி மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது எப்படி எப்படின்னா ஒரு பத்து டவர் சேர்ந்து ஒரு இடம் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் சென்னை அப்படின்னா சென்னையை ஃபுல்லாக வந்து அவங்க ஒவ்வொரு டவராக சுற்றி வச்சுருப்பாங்க அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு மெயின் கண்ட்ரோல் இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு சிம்மு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கல நீங்கள் ஒரு பர்டிகுலர் சென்னையில் இப்போ வந்து நீங்கள் ஒரு சிம்மு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எந்த செல்லில் சேர்ந்தது எந்த டவரில் சேர்ந்தது அது போக அது எந்த எம்என்சி வருது அதாவது எந்த மெயின் ஸ்டேஷனில் வருது அப்படிங்கிற பொறுத்து உங்களை ஹோம் அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அந்த செல் ப்ளஸ் அந்த எந்த மெயின் ஸ்டேஷன் அது ரெண்டையும் தான் உங்களுக்கு வந்து ஹோம் அட்ரஸாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல வந்து ஹச்எல்ஆர் அதே மாதிரி விஎல்ஆர்னு சொல்லி ரெண்டு இருக்கும் அதாவது ஹோம் லொக்கேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி விசிட்டர் லொக்கேஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் வந்து ஹோம் லொக்கேஷன்லேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னா அது சென்னைங்கிறது உங்கள் ஹோம் அட்ரஸ் அதுவே வந்து மதுரை அப்படிங்கிறது வந்து விசிட்டர் அட்ரஸ் அங்கே போது நீங்கள் சும்மா டெம்பரவரியாக போயிருக்கீங்க அதனால் விசிட்டர் அட்ரஸில் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் இதே மாதிரி மெயின்டேஷன் மெயின் மெயின்டேஷன்லாம் சேர்ந்து அது ஒரு தனி செக்ஷனாக வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்கல் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம மொபைல் டூ செல்லு டவருக்கு மட்டும்தான் வயர்லெஸ் ரேடியோ சிக்னல்ஸ் வந்து இருக்கும் அதுவே நம்ம டவர்கிலேருந்து நம்ம எல்லா டவருமே கனெக்ட் பண்ணுறது வந்து ஃபைபர் ஆப்டிக்கலில் கேபிள் மூலியமாக தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு டவரில் வந்து மல்டிபிள் பர்சன் வந்து பேசுகிறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து பேசுகிறாங்க ஒரு நேரத்துக்கு ஒரு செகண்டுக்கு வந்து ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பேசுகிறாங்க அவங்கள எப்படி பேசுகிறாங்க ஒரே டவரில் அப்படின்னா பர்ட்டிகுலரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு மொபைல் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த மொபைலுக்கு வந்து தனி ஃப்ரீக்குவென்சி வந்து கொடுத்துருவாங்க அந்த ஃப்ரீக்குவன்சி வலியை நம்ம வந்து பேசிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் நீங்கள் உங்கள் வந்து ஐம்பத்தி எட்டு டு ஒரு அறுபது ஃப்ரீக்வன்சி இந்த ரெண்டு ஃப்ரீக்குவன்சியில் உங்கள் டேட்டா வந்து ட்ரான்ஸ்மெட் பண்ணணும் அந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி த தனித்தனியாக வந்து கொடுத்துருவாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு இருக்க ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கால் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கால் பண்ண உடனே வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ரிங்கு போகாது ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் ரிங்கு போகாது அந்த செகண்டில் தான் இப்போ நான் சொல்ல போகிற ஒர்க் எல்லாம் நடக்க போகுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட மொபைல் டவருக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் அனுப்பும் இந்த மாதிரி இந்த நம்ம பர்டிகுலர் ஐடிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு அனுப்போம் அந்த சிக்னல் வந்து உங்களுடைய எம்எஸ்சிக்கு அனுப்பும் அதாவது எம்எஸ்சின்னா உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவை ப்ரொவைடர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட மெயின் பிரான்ஞ்சுக்கு வந்து அனுப்புவோம் அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளானும் வந்து கரண்டில் ஆக்டிவாக இருக்கா அதாவது நீங்கள் பேசக்கூடிய தகுதி அதாவது கால் பேசக்கூடிய பிளான் எதுவும் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணும் அப்படி நீங்கள் எந்த பிளானுமே ஆக்டிவ் பண்ணலை அப்படின்னா ரிட்டன் உங்கள் மொபைலுக்கே வந்து அந்த சிக்னலை ரிட்டன் அனுப்பிடும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் எதுவுமே ஆக்டிவாக இல்லை பிளான் ஆக்டிவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும் உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு பிளான் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து அடுத்த ஒரு கோயம்புத்தூர் இப்போ நீங்கள் கால் பண்ணவங்க சென்னைக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அந்த எம்எஸ்சிலேருந்து அடுத்த டவருக்கு அவங்களோட ஹோம் லொக்கேஷன் எங்கேயும் அங்கே கால் போகும் அங்கே போய் அவங்க பேசிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த எம்எஸ்சிலேருந்து அடுத்த எம்எஸ்சி கோயம்புத்தூரோட எம்எஸ்சிக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் மூலியமாக இது கனெக்ட் பண்ணும் அந்த கோயம்புத்தூர் எம்எஸ்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க எந்த டவரில் இருக்காங்க பர்ட்டிகுலர் அவங்களோட ஹோம் லொக்கேஷன் எங்கே இருக்குது கோயம்புத்தூரில் அவங்க வந்து சிம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஹோம் லொக்கேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்புவோம் அங்கே எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதே இந்த மெத்தட் தான் கண்டுபிடிக்கும் ஃபஸ்ட்டு அவங்க ஹோம் அட்ரஸ் தான் அனுப்பும் அங்கே போனோம் போனோம் அப்படின்னா அவங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த டவரில் ரீச் மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும் அவங்க அங்கே இல்லை கோயம்புத்தூரில் அந்த இடத்துல இல்லை வேறு சில வேற எங்கேயா இருக்காங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திருச்சி போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஹோம் அட்ரஸுக்கு போகும் அங்கே வந்து விஎல்ஆரில் வந்து விசிட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து திருச்சி அப்படின்னு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு ஹோம் அட்ரெஸுக்கு போகும் அதுக்கப்புறம் தான் விஎல்ஆர் அதாவது விசிட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும் அங்கே போய் திருச்சிக்கு திருச்சியோடைய எம்எஸ்சிக்கு கனெக்ட் ஆகி அவங்க வந்து கால் எடுத்து பேசுவாங்க உங்களுடைய ஹோம் அட்ரஸ் வந்து சென்னை ஆனால் நீங்கள் இருக்கிறது இப்போ வந்து வேறு எதாவது ஊரில் இருக்கீங்க திண்டுக்கல் அந்த மாதிரி ஊரில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கால் எங்கே போகும் அப்படின்னா சென்னைக்கு தான் போகும் சென்னையில் போய் அங்கே ஹெச்எல்ஆர் ஹோம் அட்ரஸில் போய் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்க்கும் அங்கே அவங்க இல்லை நீங்கள் அந்த க டவரில் இல்லைன்னோடனும் விஎல்ஆரில் செக் பண்ணும் அதாவது விசிட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் எங்கேயா இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணும் சப்போஸ் அந்த விசிட்ட திண்டுக்கல் அப்படி இருந்துச்சுன்னா திண்டுக்கல்லோட எம்எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு கால் வரும் சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டுலேயுமே இல்லை அதாவது ஹெச்எல்ஆர் லொக்கேஷன்லேயும் இல்லை விஎல்ஆர் லொக்கேஷனையும் நீங்கள் ரெண்டுலேயுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியாவுக்கு வெளியே உள்ளீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கால் பண்ண உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிடுவோம் அதனால தான் வந்து எடுத்தோன்னே அவங்க வந்து அப்படி சொல்லாது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் செகண்ட் கழிச்சு தான் வந்து நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களை எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஒன்ஜினா அனலாக் சிக்னலை மட்டும் அனுப்புனாங்க அதாவது நம்ம காலை மட்டும் நம்ம பேசக்கூடிய காலை சிக்னலை கன்வெர்ட் பண்ணி அனுப்பி கால் பேசிகிட்டு இருந்தோம் இதுதான் வந்து அனலாக் சிக்னல் ஜியில் டூ ஜியில் என்ன பண்ணோம் அப்படின்னா அனலாக் சிக்னல் தான் வாய்ஸில் அனுப்பினோம் ப்ளஸ் நமக்கு வந்து டேட்டா வந்து கிடச்சிச்சு அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிறது டூ ஜியில்தான் வந்து நமக்கு வந்து அறிமுகமாகச்சு கேபிபிஎஸ் ஸ்பீடில் வந்து டூ ஜி இருந்துச்சு இதில் இது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி கூகுளில் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் த்ரீ ஜி இந்த த்ரீ ஜியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம டேட்டாவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் எம்பி சிக்ஸ் எம்பி அந்த மாதிரி நமக்கு வர்ற ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்துச்சு இது மூலிமா நம்ம வீடியோ கால் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீடு வந்து ரீச் பண்ணாங்க ஆனால் ஆடியோவில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணலை ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒன் ஜி டூ ஜியிலேயே எப்படி இருந்துச்சும் அதேமாதிரி தான் த்ரீ ஜிலேயும் இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஜி ஃபோர் ஜியில் என்ன பண்ணாங்க டேட்டாவோட ஸ்பீடாக இன்னும் அல்டிமேட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டேட்டாவோட ஸ்பீடை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாங்க பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வாய்ஸோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓல்டி அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஓல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற சிக் அனலாக் சிக்னலாக அனுப்பாமல் அது வந்து டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி டேட்டாவாக தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் நம்ம பேசக்கூடியது வந்து எப்படி போகும் அப்படின்னா ஒரு டேட்டாவா அதாவது டிஜிட்டல் சிக்னல் ஜீரோ ஒன்ஸ் ஒன்ஸாக தான் நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாங்க இதனால் நம்ம பேசுகிற கண்டென்ட் வந்து கிளியாரிட்டியாக ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் ஆச்சு நீங்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு கால் பண்ணால் கூட இந்த டேட்டா வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் மூலியமாக தான் போகும் எங்கேயுமே வயர்லெஸ் ட்ரான்ஸ்மிஷனோ சேட்டலைட் டிரான்ஸ்மிஷனோ எதுவுமே கிடையாது நம்ம மொபைல் டூ டவர் வரைக்கும் தான் ஒயர்லெஸ்லாம் ரேடியோ ஃப்ரீக்குவென்சியில் போகும் அதுக்கப்புறம் உள்ள அங்கே போன பிறகு எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்கல் மூலியமாக தான் போகும் இந்தியா டு அமெரிக்கா அந்த மாதிரி பல நாடுகளுக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் மூலியமாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சர்வர்ஸில் அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து போகும் இப்போ வந்து நம்ம ட்ராய் ரூல்ஸ் புது ரூல்ஸ் படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்கமிங்க்கு வந்து அமௌண்ட் கட்ட சொல்லிட்டாங்க இதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசீவரோட எம்என்சியில் போய் அவங்க வந்து இன்கமிங்க்கு வந்து பேக் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து காலை வந்து கனெக்ட் பண்ணிவிடும் அப்படி அவங்க இன்கமிங்க்கு வந்து அமௌண்ட் கட்டலை அப்படின்னா அந்த கால் ரிசீவரோட எம்என்சியில் இருந்து திருப்பி நமக்கு வந்து ரிட்டன் அனுப்பப்படும் இந்த மாதிரி அவங்க வந்து இன்கமிங்க்கு வந்து கட்டலை அமௌண்ட் கட்டலை அப்படிங்கிறத வந்து நமக்கு அனுப்பிவிடுவாங்க இந்த வீடியோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி பின்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்